வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் புறநானூற்றினுடைய 182வது பாடலில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி சொல்லியிருக்கிற ஒரு செய்தியை கவனிக்க இருக்கிறோம். புதுவியல் திணையில் பொருண்மொழி காஞ்சியில் இப்பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. உண்டாலம்மை உலகம் என்று அந்த பாடல் தொடங்குகிறது. இந்த உலகம் ஏன் இருக்கிறது என்பதை அந்த பாடல் சொல்கிறது. இந்திரனுடைய அமிழ்தமே கிடைத்தாலும் தனியாக உண்ணாமல் மற்றவர்களுக்காக தந்து வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது முதல் காரணம். வெறுப்பு இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். சோம்பல் காரணமாக வேலைகளை தள்ளி வைக்காமல் உடனடியாக வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகம் எதற்கெல்லாம் அஞ்சுகிறதோ அதற்கு அஞ்சுகிறவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் புகழ் என்றால் உயிரையும் தருவார்கள். பழி என்று வந்தால் உலகமே பெற்றாலும் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வேலை செய்வதால் ஏற்படுகிற களைப்பை அடையாதவர்கள் என்று அந்த பாடல் நீண்டு சொல்லிக்கொண்டே செல்கிறது. உண்டால் அம்மை உலகம், இந்திரன் அமிழ்தம் இயைவது ஆயினும், இனிது எனத் தமியர் உண்டலும் இலரே, முனிவு இலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி, புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்வீலர் என்பதோடு அந்த பாடல் முடியவில்லை. நிறைவு மூன்று வரிகளை பார்க்கிறோம். அன்னமாட்சி அணையராகி தமக்கு என முயலா நோன்தாள், பிறர்க்கு என முயலுனர் உண்மையானே என்று அந்த பாடலை கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி முடித்திருக்கிறார். இந்த உலகம் தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருப்பதால் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலின் முதலில் சொன்ன செய்திகள் முகாமையானவை என்றாலும் அந்த பாடலின் நிறைவாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி மிக மிக முகாமையான ஒன்று ஆகும். எனவே இந்த மண்ணிலே தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எவர் இருக்கின்றனரோ அவர்களெல்லாம் நமது வணக்கத்திற்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். எனவே இன்றைய சமூகத்தில் நடப்பியலில் பொது வாழ்க்கைக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தன்னலம் மறுத்து பொதுநலத்தோடு இருக்கிறார்கள். நான் அரசியலை மட்டும் சொல்லவில்லை. ஆங்காங்கே நடத்தப்படுகிற பார்வையற்றோர் இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் கூட நாம் உதவிகளை செய்து அப்படி பொதுநலத்தோடு இருப்பவர்களை ஊக்குவிப்போம். நமக்கு அடுத்த தலைமுறையும் மகிழ்ச்சியோடு வாழ வழி ஏற்படுத்தி தருவோம். நன்றி, வணக்கம்.